ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ரப்பர் ஸ்டாம்ப் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபைலில் போய் நியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இங்கே வித் 500, ஹைட் 500, ரெசல்யூஷன் 72, பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து வியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூவில் வந்து நியூ கைடு கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து 50% வர்டிக்கல் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது எகெயின் வியூவில் போய் நியூ கைடு செலக்ட் பண்ணி இங்கே பொசிஷன் வந்து எகெயின் 50% ஹரிசாண்டல் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சென்டரில் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் 275 வித், அதே மாதிரி ஹைட்டும் அதே மாதிரி 275 கொடுத்துட்டு இங்கே ஃப்ரம் சென்டர் செலக்ட் ஆகிருக்கணும், ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பாத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் ஒர்க் பாத்து. இதில் வந்து இதில் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த ஒர்க் பாத்தில் நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போது இதை இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு க்ராஸ் லைன் தெரியும் உங்களுக்கு. இந்த க்ராஸ் லைன் வந்து இங்கே இந்த சர்க்கிளில் இன்டர்செக்ட் ஆகணும். அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஃபாண்ட் வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே 61 பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது கவர் ஆகட்டி இந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம லேயரில் போகிறோம். இங்கே நியூ லேயர் கிளிக் பண்ணுறோம். எகெயின் நீங்கள் எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சைஸ் வந்து 245, அதே மாதிரி 245 கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்தில் போனீங்கன்னா பாருங்கள், இப்போ இதுதான் ஒர்க் பாத்து. இதில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுறேன். இந்த பாத் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் போய் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 4 pixels வித் கலர் பிளாக் கலர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது பெயிண்ட் பக்கெட் டூல் யூஸ் பண்ணி இங்கே ஃபில் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், பெயிண்ட் பக்கெட் டூல் செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இப்போ எகெயின் டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் டைப் பண்ண போகிறேன், ஃபாண்ட் கலர் மாற்றிக்கலாம். இங்கே பிளாக் இருக்குது, ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். இப்போ இதை மூவ் பண்ணி சென்டரில் வச்சுக்கலாம். அடுத்தது லேயர்ஸில் எகெயின் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இங்கே சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400, இங்கே ஹைட் வந்து மறுபடியும் 400 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ எகெயின் பாத்தில் போனீங்கன்னா பாருங்கள், இந்த ஒர்க் பாத்தில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணால் இந்த பாத் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இங்கே எடிட் போய் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணி பழையபடி இங்கே 4 pixels கொடுத்து கலர் வந்து பிளாக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது செலக்டில் போய் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வியூவில் போய் இங்கே கிளியர் கைட்ஸ் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டாம்ப் வந்து ரெடி ஆகிருக்கு. இதில் இப்போது பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி அந்த பேக்ரவுண்டை டிலீட் கொடுத்துடலாம். இப்போது இந்த ஸ்டாம்ப் வந்து நான் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இமேஜில் போய் இமேஜ் சைஸ் வந்து
இப்போது நம்ம ஸ்டாம்ப் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபைல் போய் நியூ கிளிக் பண்ணுங்கள். நியூ டாக்குமெண்ட்டில் நீங்கள் இப்போ நான் 250 கொடுக்குறேன், ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டாம்ப் வந்து இங்கே வந்து ப்ரஷோட சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டாம்ப் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டாம்ப் டூன்னு கொடுத்துருக்கேன். இப்போது ப்ரஷ் சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நீட்டாக நம்ம வந்து ஸ்டாம்ப் டூல் வந்து ஸ்டாம்ப் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ரப்பர் ஸ்டாம்ப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.